கடவுள் அருள் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நலம் விரும்பி ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம். ஸ்ரீ கால பைரவரின் கருணையினாலும் அருளாலும் நோய் நொடி இல்லாமல் உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் இன்பம் பொங்கட்டும் என்று ஸ்ரீ கால பைரவரை வேண்டி வணங்கிக் கொள்கிறேன். இன்று நாம் துலாமில் 4 கிரகங்கள் சேர்க்கை ஒரு 16 மணி நேரம் 16 மணி நேரம் 43 நிமிடங்கள் 5 கிரக சேர்க்கையில் துலாமில் கிரகங்கள் சேரப்போகின்றன. அப்ப என்ன மாதிரி எல்லாம் நடக்கும் அதை பத்தி தான் நம்ம இங்க பார்க்க போறோம். இதை பதற்றம் அடைவதற்கோ அல்லது பயமுறுத்துவதற்கோ இல்லை இந்த பதிவு. கிரக சேர்க்கை ஏற்படும் பொழுது கிரகங்களுடைய பார்வை, சேர்க்கை, திரிகோண சந்திப்பு ரொம்ப பலம் வாய்ந்தது. அப்படி இருக்கும் பொழுது கிரகங்கள் என்ன சொல்ல வருகிறது அப்படிங்கிறத படித்ததனால் இந்த பதிவு. நிறைய பேருக்கு இது பயன்படும். ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி எப்பப்ப சேருது அப்படிங்கிறத மட்டும் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு 12 ராசிக்குள்ள போவோம். 24/10/2022 அன்று துலாமில் ஏற்கனவே சூரியன் சுக்கரன் கேது அமர்ந்திருக்கும் பொழுது சந்திர பகவான் 2:32:33 வந்து துலாமில் சேர்கிறார். 25/10/2022 நான்கு கிரகங்கள் சேருகின்றன. சூரியன் சுக்கரன் கேது சந்திரன் அன்று சூரிய கிரகணம். ஒரு சூரிய கிரகணம் நடைபெறும் பொழுது கொஞ்சம் பதட்டம் இருக்கும். அதுவும் கண்டிப்பாக 30 நாட்களுக்குள் அரசாட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆட்டம் காணும் அப்படிங்கிறது ஜோதிட விதி. இதுல என்னன்னா சூரியன் எக்ஸாக்டா நீச்சத்துல உட்காந்துருக்காரு சுவாதி 1ல. அப்படி இருக்க போது இந்த சூரிய கிரகணம் நடைபெறுகிறது. அடுத்த ராஜகிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் நல்லா இருக்கணும், அவர் ஆட்சி வக்கரம். சரி, இதுல பலமாக ஒன்னே ஒன்று நிக்கிது, செவ்வாய் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் மிருகசிரிஷபம் 3ஆம் பாதத்துல உட்கார்ந்திருக்குது. அது திரிகோணத்துல இந்த சூரியன் சந்திரன் புதன் சுக்கரன் கேது இவர்களையெல்லாம் திரிகோண சந்திப்பில் சந்திக்க போகிறது. இதுல 5 கிரக சேர்க்கை எக்ஸாக்டா 26/10/2022 சூரிய கிரகணம் முடிஞ்ச உடனே வரப்போகுது. சூரியன் சுக்கரன் புதன் சந்திரன் கேது இது எல்லாமே வந்து 26/10/2022 பகல் 1:48 புதன் பகவான் வந்து இணைகிறார் துலாமில். கிட்டத்தட்ட இந்த 5 கிரகங்கள் 30 டிகிரிக்குள்ள 16 மணி நேரம் 43 நிமிடங்கள் இருக்க போகின்றன. அதை தாண்டிதான் சந்திர பகவான் அடுத்தது விருச்சிகத்துக்குள்ள செல்வார், விசாகத்துக்குள்ளார. அது வரைக்கும் இந்த கிரகங்கள் எல்லாமே வந்து உட்கார போகின்றன துலாமில். பொதுவாகவே துலா ராசியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நில ராசி, சாரி காற்று ராசி, காற்று ராசி. அந்த காற்று ராசிக்குள் இந்த சேர்க்கை ஏற்படுகிறது. ஏற்படுவது தவறு கிடையாது. 30 டிகிரிக்குள்ளார இப்ப அதுல வந்து ஒரு 3, அதாவது 30 டிகிரிக்குள்ள ஒரு 3 கிரகம் நிக்கலாம். 5 கிரகம் நிக்கும் பொழுது அது கிரக யுத்தத்துக்குள்ள மாட்டும். அப்படி மாட்டும் பொழுது இங்க என்ன நடக்குது அப்படின்னா, இதுல கிட்டத்தட்ட சூரியன் சந்திரன் புதன் சுக்கரன் கேது இந்த 5 சேர்க்கை நடைபெறக்கூடிய இந்த கால கட்டத்துல இதுல சந்திரன் புதன் சுக்கரன் அஸ்தமனம் ஆயிடுது. அப்ப ஆட்சி அஸ்தமனத்தில் சுக்கர பகவான் போய் அமர்ந்து நின்னுறாரு, சூரியன் நீச்சத்துல உட்கார்ந்துருது. அப்போ கிரகங்கள்ல செவ்வாய் பகவான் மட்டுமே இங்க இருந்து காப்பாற்றணும். ஆனா செவ்வாயினுடைய 8ஆம் பார்வை சனியில் விழுந்திருக்கிறது. சனியினுடைய 10ஆம் பார்வை இந்த அதுவும் அழித்தல் பார்வையாக தொழில் ஸ்தானத்துல போய் விழுந்திருக்குது. இதுதான் அங்க இருக்கக்கூடியது. ராகுவின் 7ஆம் பார்வை இந்த 5 கிரகங்கள் மேல் விழுகின்றன. இந்த 5 கிரகங்களை ராகுவை பார்க்குது, ராகு நெருப்பு ராசியில நிக்குது. அப்போ செவ்வாய் பகவானும் காற்று ராசியில் அமர்ந்து, 5 கிரக சேர்க்கையும் காற்று ராசியில் அமர்ந்து, சனி பகவான் நில ராசியில் அமர்ந்து, ராகு நெருப்பு ராசியில் அமர்ந்து இருக்கும் பொழுது குருவினுடைய பார்வை இங்க எங்கேயுமே இல்லை. எந்த ஒரு கிரகத்தின் மேலையும் குருவினுடைய பார்வை இல்லை. ஏன்னா குரு பார்த்தால் ஓரளவுக்கு இங்க தன்மை கொஞ்சம் குறையும். என்ன அப்படின்னா, இந்த 4 கிரக சேர்க்கை நடைபெறும் பொழுதே ஒரு
சூரிய கிரகணம் வருவதுதான் இப்பொழுது கொஞ்சம் பொருளாதார நெருக்கடியை கொடுக்கும். இந்த மாதிரி 2019 தனுசுல இந்த கிரக ஆறு கிரக சேர்க்கை ஏற்பட்டது. உடனே ஒரு சூரிய கிரகணம் வந்தது, அப்ப அது பிரச்சனையே கொடுத்தது. இப்ப சுவாதி நட்சத்திரத்தின் மீது, நரசிம்மருடைய நட்சத்திரத்தின் மீது எக்ஸாக்டா சூரியன் நீச்சத்தின் போது இந்த ராகுவின் கேதுவினுடைய பலம் அதிகமாக இருக்குது. கிரகங்கள்லயே எப்பொழுது கேது ரொம்ப பலம், அதனாலதான் கேதுவினுடைய அதிதேவதையாக விநாயக பெருமானும் சித்திரகுப்தனையும் வச்சாங்க. ஒன்னு ஆரம்பம், ஒன்னு முடிவு. ஒரு மனிதன் ஆரம்பிக்கும் பொழுது விநாயகரோடு ஆரம்பிக்கணும், அவனுடைய முடிவு கணக்கை எழுதக்கூடியவர் சித்திரகுப்தன். இது ரெண்டுமே கேதுவினுடைய கையில இருக்கு. 9 கிரகத்துல ரொம்ப பவர்ஃபுல் கேது, கேது கிரகஸ்த சூரிய கிரகணம். அப்படி இருக்கும் பொழுது துலா ராசியை பொறுத்த வரைக்கும் அந்த ராசியினுடைய தன்மையே தராசுதான். அப்படி இருக்கக்கூடிய நிலையில் பொருளாதார நெருக்கடி, அதாவது ஒவ்வொரு ராசியில் கிரகங்கள் இருக்கும் பொழுது என்ன பலன்னு ஒரு ஜோதிடத்துல விதி இருக்குது. துலா ராசியில் சூரியன் சந்திரன் புதன் கேது இவர்கள்லாம் வந்து அமரும் பொழுது கண்டிப்பாக பொருளாதார விலை ஏற்றம் இருக்கும். இது காமனா உள்ள ஜோதிட விதி. சுக்கரன் போய் உட்காரும் பொழுது பொருளாதார இறக்கம் இருக்கணும், ஆனா அவன் அஸ்தமனம் ஆயிட்டான், அதனால அவன் பலகீனம் ஆயிட்டான், ஆச்சி அஸ்தமனம், அதனால அவராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அவரே இங்க கிரகணத்துல மாட்டி அவஸ்தையில நிக்கிறாரு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மீனத்துல இருக்க குருவோ ஆட்சி வக்கரத்துல அமர்ந்து இருக்காரு. பொருளாதார நெருக்கடியை மாட்டுவோம் ஒண்ணு. அதே நேரத்துல பேங்கெல்லாம் வந்து ஒண்ணு இணையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, பிரைவேட் பேங்கா மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அப்படின்னா அதை பற்றி மக்களுக்கு ஒரு பீதி ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இப்பொழுது ஏற்படும். இன்னொன்னு, நெருப்பு ராசியில் செவ்வாயின் வீட்டில் ராகு அமரும் பொழுது ராகுவினுடைய பார்வையில் செவ்வாய், செவ்வாயின் பார்வையில் சனி, அப்படி இருக்கும் பொழுது மக்களுக்கு அதுவும் வந்து போலீஸுக்கும் மக்களுக்கும் இடையே ஒரு கலவரம் பதட்டம் இது மாதிரி நடக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ரெண்டாவது ஒரு விஷயம், சீருடை அணிந்து இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சிக்கலில் மாட்டக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அரசியலில் பெரிய மாற்றங்கள், பெரிய இழப்புகள் வருவதற்கான காலகட்டமாக இருக்கும். இது பொதுவான பதில், பொதுவான இந்த கிரகங்கள் நிற்கக்கூடியதற்கான பதிவு இது. 12 ராசிகளுக்கு இந்த கிரக சேர்க்கை என்ன கொடுக்குது அதை பற்றி பார்ப்போம். வாங்க உள்ளார போகலாம், எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது, ஏன்னா 17 நாட்கள் தான், அதுக்குள்ள என்னென்ன இருக்குதுங்கிறத மட்டும் பார்த்தரலாம். சரிங்களா, வாங்க 12 ராசிக்குள்ள போகலாம். மேஷ ராசி நேயர்களே, உங்க ராசி அதிபதி செவ்வாய் 3 இடத்துல அமர்ந்திருக்காரு. உங்க ராசியிலேயே ராகு பகவான் பரபரப்பாக பேசப்படக்கூடிய பாம்பு கிரகம் சர்ப கிரகம் உட்கார்ந்திருக்குது, அதுவும் நெருப்பு ராசியில. நெருப்புல கிடக்கிற பாம்புக்கு வலியும் வேதனையும் அதிகமா இருக்கும், அது உங்களை கொத்திக்கிட்டு இருக்கும். 7 இடத்தில் இந்த 5 கிரக சேர்க்கைகள் நடைபெற போகின்றன. உங்களுடைய 4 அதிபதி தாய், 5 அதிபதியாக உங்களுடைய புத்திரம், அதே நேரத்துல உங்களுடைய பாட்டனார் இடம், உங்க தந்தை காரக கிரகம், தாய் காரக கிரகம், புதன் 3-6 அதிபதி, முயற்சி ஸ்தானாதிபதி அவரே கணான் ருண ரோக சத்ராதிபதி புதன், சுக்கரன் 2-7 அதிபதி, குடும்ப ஸ்தானாதிபதி 7 அதிபதி, அவரு அஸ்தமனம் ஆயிட்டாரு. இதுல சந்திரன் அஸ்தமனம், அதே கருத்துல சுக்கரனும் அஸ்தமனமாயி உக்காந்துருக்காங்க. இவ்வாறாக கிரகங்கள் சந்திரன் புதன் சுக்கரன் 3 அஸ்தமனமாயி இருக்குது. சனி 10 கர்மக்காரகன் அமர்ந்திருக்காரு. 12 அதிபதி ஆட்சி வக்கரத்துல அமர்ந்திருக்காங்க. இதுதான் கிரக நிலை உங்களுக்கு. 9-12 அதிபதி இதுல என்ன அப்படின்னா, 9 இடங்கிறது தந்தை ஸ்தானம் இல்லைங்களா, அது 12 அதே 12 வீட்டு அதிபதியாகவும் குரு அவர் ஆட்சி வக்கரத்துல இருந்து அந்த பாக்கியம் கெடுது. தந்தை காரக கிரகமான சூரியன் நீச்ச அமர்ந்து ஒரு கிரகணம் நடைபெற போகுது. இந்த 17 நாட்கள் தாய் தந்தையருடைய உடல் உபாதைகளை என்னன்னு கொஞ்சம் கவனத்தில் பார்க்கணும். அதே மாதிரி அவங்க கிட்ட கொஞ்சம் சண்டை சச்சரவு செய்யாமல் இருக்கணும். நிறைய நீங்க எடுக்கக்கூடிய முன்னேற்றங்கள் முக்கிய திருப்பத்தோடு
முட்டுக்கட்டையா வந்து நிற்கும், நீங்க எதிர்பார்க்காததா வந்து நிற்கும். பதினேழு நாளைக்கு அப்புறம் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு, கவலைப்பட வேண்டாம், எல்லாத்தையும் துணிச்சலோடு எதிர்கொள்ளுங்க. உறவுகள் கிட்ட விவாதங்கள், நீங்க பெரியவங்க அப்படிங்கிற அந்த ஈகோ இல்லாம நான் பெரியவன் விட்டு கொடுத்து போங்க, சரிங்களா? உங்களுடைய அதிகமாக உடல் உஷ்ணம் இவையெல்லாம் இருக்கும், கொஞ்சம் அதை பார்த்துக்குங்க. உயர் அதிகாரிகள், அரசு அதிகாரிகள் இவங்க கிட்ட எதுவும் தக்கம் வச்சுக்க வேண்டாம், எதுவும் அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு உபகாரம் கிடைப்பதற்கு அரிது. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அமைதி காத்து இருக்கிறது நல்லது இந்த காலகட்டத்துல, சரிங்களா? இன்னொன்னு, மூன்றாம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்து இருக்கும் பொழுது சகோதரன் கூட தேவையில்லாத வீண் பிரச்சனை விவாதம் இவையெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால அவங்க கிட்ட ஏதோ சண்டை சச்சரவு கண்டிப்பாக வேண்டாம். பூர்வீக சொத்துல ஏதாவது பிரச்சனைகள் வருது, இல்ல ஏற்கனவே பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை ஒத்தி போடுங்க இந்த நாட்கள்ல, அது ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? அதுக்கு எதா இருந்தாலும் நான் அதுக்கப்புறம் ஒரு 17 நாட்கள், 11 11க்கு அப்புறம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அனுப்பிடுறது உத்தமமான ஒரு செயலாக இருக்குங்க. கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுக்கும் யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போயிடுங்க. ஒண்ணு இல்லை அப்படின்னா பிரச்சனை இருக்கும், ஒன்று பிரச்சனை இருக்கும், இல்லாட்டி உடல் உபாதைகள் இருக்கும். கணவனாக கலத்துறோம், யாருக்கு கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், அவங்களுக்கு ஒன்று சண்டை சச்சரவாக போயிட்டு இருக்கும் அவரவர் தசாபுத்திகளை பொறுத்த வரைக்கும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் உடல் உபாதைகள் படுத்த செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது, அதை கொஞ்சம் பார்த்துக்கிங்க. மேஷராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சமமாக இருக்கக்கூடிய சந்திரன் புதன் சுக்கரன் தான் போய் ஏழில் உட்கார்ந்துருக்காங்க. உங்க ராசியில உச்சமாகிறவர் போய் நீச்சமாயி உட்கார்ந்துகிட்டு இருக்காரு, அதையும் சனியினுடைய 10ஆம் பார்வையில் இருக்கு. தொழில் தடை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு, தொழில் முன்னேற்ற தடை வந்து சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கும். கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்ச காலத்துக்கு தான் அப்படின்னு விட்டுட்டு போறது ரொம்ப நல்லது. ஏன்னா 10ஆம் இடத்து அதிபதி 10ஆம் பார்வையாகவே பார்ப்பதனால் மற்ற ராசிக்கு இல்லாத ஒண்ணு உங்களுக்கு இருக்கிறது இதுதான், சரிங்களா? 5ம் 9ம் மிஞ்சி பலன் தரும். அதாவது மற்ற கிரகங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியோடைய பலனைக்கு பலனை தவிர்த்து தான், இவங்க ரெண்டு பேர் தான் பலனே கொடுக்கக்கூடியவர்கள். இதில் 5ஆம் அதிபதி நீச்சமாயிட்டார், 9ஆம் அதிபதி ஆட்சி வக்கரத்தில் உட்காந்துட்டாரு. அதனாலதான் 5க்கும் 9க்கும் மிஞ்சும் பலன் தரும் என்பார்கள் எப்பயுமே. அதனால உங்களுக்கு இந்த 2 அதிபதிகளுமே கொஞ்சம் கெட்டு போய் இருக்கிறதுனால உங்க ராசி அதிபதி அவர் அழகா போய் உட்காந்து 3ஆம் இடத்துல உங்களுடைய முயற்சிகளை கைவிட மாட்டீங்க, செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. நிலம் வீடு இவற்றெல்லாம் வாங்கலான்னு யோசனைகள் நிறைய வரும். ஏன்னா செவ்வாய் உங்க ராசி அதிபதி அவர் செவ்வாயுடைய நட்சத்திர சாரம் ஏறி உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இந்த சூரிய கிரகணம் மற்றவையெல்லாம் நடைபெறக்கூடிய காலகட்டத்துல, கிரக சேர்க்கை காலகட்டத்துல, அதனால இளைய சகோதரனோட தான் பிரச்சனை வரும். நிலம் வாங்குவதற்காக நல்ல வாய்ப்புகள் வரும் இந்த 17 நாட்கள், அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். அல்லது நிலத்து மேலே இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டு, இல்லை நிலம் சம்பந்தப்பட்ட ஷேர் மார்க்கெட்டு, இவற்றையெல்லாம் உங்களுக்கு நல்லது ஒரு பலன் வந்து கொடுக்குங்க, சரிங்களா? ஏன்னா செவ்வாய் உங்களுக்கு செவ்வனவே உங்களுக்கு நல்லது ஒரு வாய்ப்பை, நல்ல தைரியத்தை கொடுக்க போகிறார். யாரெல்லாம் வந்து சீருடை அணிந்து வேலை பார்க்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் நல்லது ஒரு பலனை இங்கே நல்குவதற்காக இருக்கும். வேலை பலுதா அதிகமாக இருக்கும், ஆனால் மற்றபடி உங்களுடைய உயர்வுகளுக்கு எந்த ஒரு தடையும் இருக்காது. அதனால் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. குழந்தைகள் ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடியவனும் குழந்தை காரக கிரகமும் கொஞ்சம் இருக்கிறதுனால குழந்தைகளுடைய உடல் உபாதைகளை கொஞ்சம் படுத்துங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் உழைப்பு அதிகமாக இருக்கும், பெற்றோர்களுடைய ஆதரவு கொஞ்சம் கிட்டும் உங்களுக்கு. புதிய வாகனம் வாங்கலாமா வண்டி வாங்கலாமான்னு யோசனைகள் இருக்கும். அட்வான்ஸை வேணா கொடுங்க, 17 நாளைக்கு அப்புறம் அதை பற்றி யோசிக்கலாம், யோசிச்சு செயல்பட்டீங்கன்னா நல்லா இருக்கும். திரைப்படத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த 17 நாட்கள். தேவையில்லாத கிசுகிசு இல்லை தேவையில்லாத மன உளைச்சல் வரும் உங்களை பொறுத்த வரைக்கும், அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கங்க. ஏன்னா அசமனமாயி நிற்கிறார் சுக்கரன், அதனால
வாக்குல வன்மை வேண்டாம், நக்கல் பேச்சு வேண்டாம். ஏன்னா சுக்கிரன் அஸ்தமனமாக இருக்கிறதுனால பொதுவாகவே மேஷராசிக்காரர்கள் இந்த 17 நாட்கள் அஸ்தமனம் இருக்கிறதுனால சுக்கர பகவான் வாக்கு ஸ்தானாதிபதி, அதனால கொஞ்சம் நக்கல் கிண்டல் பேச்சுகள் வேண்டாம். நக்கலா விளையாட்டா கிண்டலா பேச போய் விபரீதத்துல முடியும். சரி, 26/10/2022 இருந்து ஒரு 16 மணி நேரம் 43 நிமிடங்கள் எந்த ஒரு செயலும் செய்யாமல் கடவுளுடைய வழிபாட்டில், கடவுளுடைய நினைப்பில், கடவுளுடைய வழிபாட்டின் மூலியமாக ஒன்று இருங்க. அது நல்லது, ஒரு பலனை உங்களுக்கு கண்டிப்பாக நல்கும் என்பது நிசத்தன உண்மை. வழிபாட்டு முறைகள் இந்த 17 நாட்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடும் நரசிம்மர் வழிபாடும் மிக உன்னத பலனை கொடுக்கும். அதுவும் உங்களுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் பழனி முருகன் பல திருப்பங்கள் உங்கள் வாழ்க்கையில் தந்து பல பதவிகள் தருவதற்கு பழனி முருகன் வழிபாடு உங்களுக்கு உன்னதமான நல்லதொரு பலனை நல்கும். அதனால இந்த காலகட்டங்களில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை தோறும் தினமுமே முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம். கந்தசஷ்டி கவசத்தை சொல்லுங்க, ரொம்ப ஈஸி. அதை சொல்லிட்டு முருகப்பெருமான் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா 17 நாட்கள் 17 நொடியில் உங்களை விட்டு எந்த ஒரு பாதிப்பையும் தராம விலகி செல்லும் என்பது கடவுளுடைய அனுகிரகத்தினால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் என்பதும் நிசர்த்தன உண்மைங்க. அடுத்தது ரிஷபராசியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.